don't stop. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட்டு அடுத்த ட்ரிப்புன்னு சொல்லலாம். என்னோடய ஃபர்ஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. நான் எந்த ஊருக்கு போகிறேன், எங்கே போகிறேன், நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் எல்லாமே வந்து சொல்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. வாங்க போகலாம், எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்குறேன். பன்னாட்டு முனையம் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்டர்நேஷ்னல் டெர்மினல். பட்டு நான் வந்து வெளியூர் போல், வெளிநாடு போல், இந்தியாவிலே தான் போகிறேன். பட் எங்கள் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், அதனால் இப்போது எந்த டெர்மினல்னு அவங்க சொல்லலை. அதனால் இங்கே வந்திருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்றதுனால. அதுக்குமா டெர்மினல் கேட்டுட்டு நாங்கள் அங்கே போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இந்த டெர்மினலில். என்னென்னா அவங்க அந்த மக்களோட அன்புலாம் தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, ஃபேமிலி எல்லாரும் வந்து வழி அனுப்புகிறாங்க, அவங்கவுங்க பசங்களை. சூப்பராக இருக்குது இந்த காட்சிலாம், எல்லாம் படத்தில் தான் பார்ப்போம். நல்லாயிருக்கு. நான் எந்த ஊருக்கு போகிறேன்னு கெஸ் பண்ணுங்களா. ஐ திங்க் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுட்டோம், இந்த டெர்மினல் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டெர்மினல் தான் இது. பட்டு நான் எங்கள் ஃப்ளைட் இன்டர்நேஷ்னல்ன்றதுனால இங்கே போக போகிறோம். ஆனால் நாங்கள் டொமஸ்டிக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ஊருன்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். 1 hour தான் நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டு அங்கே போய் சேர்றதுக்கு. ஓகேவா, சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். நான் உள்ளேயும் காட்டுறேன் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு. ஓகேவா, வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அங்கே க்யூவில் நிற்கிறாங்க தெரியுதா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்றதுனால, டெர்மினல்ன்றதுனால அங்கே இமிக்ரேஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வெளிநாடுக்கு போனோன்னா இங்கே பண்ணிவிட்டு இந்த விசா பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்புவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போர்டிங் பாஸ் வாங்குகிற இடம். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் செக்கிங் கொடுக்குற இடம். செக்கிங் கொடுத்து டேக் கொடுத்து அவங்க போட்டுருவாங்க. அந்த 4 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம். நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ஸோ வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் இருக்கோம். இங்கே வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாக்குள்ளேயே தான். அதுக்கப்புறமா என் கூட ஒருத்தருங்க வராங்க, அவங்க வந்து விலாகில் வர விருப்பப்படலை. ஸோ அவங்கள காட்டலை. நாங்கன்னு சொல்கிறோமா, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கள்ல. அதனால் நான் ஏர்போர்ட்டை இப்போ சுற்ற போகிறேன். கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேன். 3:15 ஃப்ளைட் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 கொஞ்சம் அவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் அப்படியே சுற்றிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், மணி 1:15, செக்யூரிட்டி செக்கில் இருக்கோம். இது முடிச்சுட்டு இங்கே போர்டிங் பாஸ் வாங்கணும். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது தான். ஃப்ளைட்டில் அதான் இங்கே வந்து என்ன சொன்ன விஷயம்னா, இங்கே நிறைய இந்த டிவி எல்லாமே ஷோ ஆகிட்டுருக்க விஷயம் வந்து இந்த பேக்கில் வந்து பவர் பேங்க் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்தந்த ஃப்ளைட்டுக்கான இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது எங்கள் பேக் ஃப்ரெண்ட்ஸ், போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செக்யூரிட்டி, இது நம்மளை செக் பண்ணுற இடம். நம்ம கிட்ட இருக்க மெட்டல் எல்லாமே வெளியே எடுத்து வச்சிடணும். இந்த பாருங்க, நான் பெல்ட்டெல்லாம் கட்டிட்டேன். இந்த மாதிரி எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சுருந்தோம். மற்றதெல்லாம் நம்மளை செக் பண்ணிவிட்டு இதெல்லாமே அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மொபைல், பர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும்.
அங்கே செக் பண்ணுறவங்க தெரியுதா? ம், தெரியுது பாருங்கள். அதான் இப்போ செக் பண்ண போகிறோம். செக்யூரிட்டி செக்அப். மோஸ்ட்லி நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம்லாம் எல்லாமே திறந்து காட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் திறந்து காட்ட சொன்னாங்க சாப்பிட்ற ஐட்டம்லாம். இங்கே ஏர்போர்ட்டில் இருக்க இந்த டியூட்டி ஃப்ரீ ஷோரூம்னு சொல்லலாமா இதை? அதுதான் எல்லாமே இருக்குது. நிறைய சாக்லேட்ஸ், இந்த ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கப்புறமா லிக்கர்ஸ், டொபாக்கோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனால் கூட நீங்கள் கீழே இறங்கிட்டு போய் தான் குடிக்கலாம் முடியும். பாருங்கள், இதுதான் நம்ம வந்து போகிற கேட். இந்த கேட் வழியாக தான் போய் நம்ம ஃப்ளைட்டில் ஏறுவோம். அண்ட் தென் இங்கே என்னென்னலாம் இருக்குது? ஃபுட் கோர்ட் இருக்குது, ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது. அங்கே பாருங்கள், நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் சார்ஜிங் யூனிட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சி, எங்கள் கேட் நம்பர் தெரியுதா? கேட் நம்பர் 18 இதில் போட்டு கொடுத்தாங்க போர்டிங்கில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் நேரத்தில் 19 மாற்றிட்டாங்க. இப்போ திரும்பி நம்ம கீழே போகணும். கேட் நம்பர் 19 வந்து கீழே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கேட் நம்பர் 19 இதுதான் வந்து நம்மளோட கேட். பட்டு ஃப்ளைட் டிலேன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நேரம் தெரியல. இப்போ 2:50 ஆகுது, 3:45 ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க, பட் டிலேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்களை கூப்பிட்டுட்டாங்க, திரும்பவும் கேட் மாற்றிட்டாங்க. கேட் 20 3:25 கூப்பிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போகணும் ஏர்க்ராஃப்ட்டுக்கு. அந்த பஸ் ஃபுல்லாகிடுச்சு, இந்த பஸ்ஸில் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ளே நுழைய போகிறேன். வாவ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், ஜன்னலோர சீட் சூப்பராக இருக்குல்ல. சீட் பெல்ட்டும் போட்டாச்சு. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, எடுத்து சுருவுனா அப்படியே சுருவிக்குது. இதான் படத்துலலாம் சீன் போடுவாங்க, சீட் பெல்ட் போட தெரியாத மாதிரி. நல்லாயிருக்கு. இப்போது டேக் ஆஃப் ஆக சொல்ல எடுக்கலாமா இல்லை கூடாதான்னு தெரியல, நான் பார்க்குறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை இப்படி திருப்பி விட்டு இப்படி திறந்தால் இது வந்து இங்கே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஏரோஸ்டஸ் வருவாங்க. ஏரோஸ்டஸ் வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லேம்ப் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் நைட்டில் படிக்கணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் டைம்னால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஜன்னல் ஒரு சீட் இதுதான் ஃப்ளைட். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கேக் கொடுத்துருக்காங்க, அங்கே பாருங்க கேக். அண்ட் தென் இந்த டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. Don't stop. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டெஸ்டினேஷன் வந்துட்டோம். எங்கள் லக்கேஜோட பெல்ட் இது தான், நம்பர் 3. அந்த மாதிரி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிஸ்பிளே பின்னாடி. அங்கே வந்து எல்லாத்துலேயும் வந்துடும், இந்தந்த ஃப்ளைட்டுக்கு இங்கே எங்கே இந்தந்த பெல்ட்டில் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது பேக். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட டெஸ்டினேஷன், அந்த ஏர்போர்ட். மேபி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour வந்துட்டோம், 700 kilometers. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு மாதிரி ஒரு காது அடைச்ச மாதிரியே தான் ஃபுல் ட்ராவலும் இருந்தது. அந்த ப்ரெஷரில் நல்லா இருந்தது. நீங்கள் மோஸ்ட்லி இந்த இது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிக்கலன்னா அடுத்த விளாகில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஃபுல்லாக பாருங்கள், இந்த விளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.